வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸ் நம்பரை எப்படி வந்து கூகுள் டிரைவில் சேவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும். ஏன்னா நம்ம மொபைல் வந்து ஏதாவது நம்ம சேல்ஸ் பண்ணணுமோ இல்லாட்டா மொபைலில் இருக்க கான்டாக்ட்ஸ் ஏதாவது அழிஞ்சு போச்சோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம கூகுள் டிரைவில் இருந்து நம்மளோட கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் திருப்பி நம்ம ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அந்த கூகுள் டிரைவில் நம்ம ஃபோன் கான்டாக்ட்ஸை சேவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கான்டாக்ட்ஸுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டீங்கன்னா இப்போ வந்து இப்போ கான்டாக்ட்ஸ் பூரா வரும். இப்போ வந்து ரைட் சைடு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், மூணு டாட் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா நம்மளை இருக்க மொபைலில் இருக்க கான்டாக்ட் பூராமே இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஷேர்னு ஒரு ஆப்ஷன் கீழே ரைட் சைடு இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோன்னா பாருங்கள் இப்போ நீங்கள் எந்த இதில் சேவ் பண்ணுறீங்கன்னு ஒரு ஆப்ஷன் கேட்குது. இப்போ வந்து இந்த மூணாவது இருக்கு பாருங்கள், சேவ் டு டிரைவ், அதுதான் நம்ம கூகுள் டிரைவு, அதில் தான் சேவ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்காக இந்த இதை சொல்கிறேன். இதை பொதுவாக வந்து நம்ம ஒரு மெயில் ஓப்பன் பண்ணோம்னா ஜிமெயிலு, அதில் வந்து நம்ம கூகுள் டிரைவில் வந்து 15 GB வரையும் நம்மளோட ஃபோட்டோஸு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம முக்கியமானதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணலாம் இந்த டிரைவில். இப்போ அந்த சேவ் டு டிரைவ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா நம்மளோட மெயில் அட்ரஸோட ஒரு ஆப்ஷன் வருது, சேவ் டு டிரைவ்னு ஒரு ஆப்ஷனு. இதில் வந்து கீழே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஃபைலு. நம்ம அந்த இப்போ கான்டாக்ட் பூரா இப்போ சேவ் ஆகிடுச்சு பாருங்கள், ஒரு ஃபைல் அப்லோட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம கான்டாக்ட்ஸ் பூரா அந்த நம்மளோட டிரைவில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒன்று செய்கிறேன் பாருங்கள். இம்மா ரைட் சைடில் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஆல் டெலிட்டு ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எல்லாமே ஃபோனில் இருக்க எல்லாமே டெலிட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் ஒரு கான்டாக்ட் கூட இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா நம்மளோட கூகுள் மெயில் அட்ரஸுக்கு போக போகிறோம். பேக் வந்துட்டு அதாவது கூகுள் டிரைவ்னு ஆப்ஷன், டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதுக்கு நான் போகிறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பாருங்கள், வி கார்ட்ஸ் அப்படின்னு நம்பர் போட்டு கடைசியில் விசி அப்படின்னு வந்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த கான்டாக்ட்டு. இதை சும்மா ஒரு டச் பண்ணால் போதும், நீங்கள் இப்படி தொட்டால் போதும். தொட்டோன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், இதை பாருங்கள் எதில் சேவ் பண்ண இந்த கான்டாக்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு கேட்கும். நம்ம ஃபோனில் தான் இப்போ கான்டாக்ட் இல்லையில, இப்போ வந்து நம்ம அதை வந்து ஃபோனில் காப்பி பண்ணுறோம். ஃபோனை செலக்ட் பண்ணால் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இம்போர்ட் ஒரு இடம் அமைக்கிங்க. இப்போ ஃபோனுக்கு அதை இம்போர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ கான்டாக்ட் இம்போர்ட் அப்படின்னு வந்துருச்சா. இப்போ வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு திருப்பி அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சது பூராமே இப்போ அந்த ஃபோன் இப்போ அழிச்சு பார்த்தீங்களா, எல்லா கான்டாக்ட்ஸும் இப்போ டிரைவில் இருந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த கான்டாக்ட்ஸும் மிஸ் ஆகலை. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைலில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.